உங்களுக்கு தெரியாது இல்லை இந்த சூரப்பாவை என்ன பாட்டு படுத்திட்டு இருக்காங்கன்னு. அவர் வந்து வெளியூர்காரராக இருக்கலாம், வேற்றுவராக இருக்கலாம், ஆனால் நேர்மையான ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அவர் கிடைச்சா அட்லீஸ்ட் அவருக்கு உதவி பண்ணலன்னா தொந்தரவு பண்ணாதையாவது இருக்கணும். ஆனால் துரத்தி துரத்தி அடிப்பாங்க. ஏன்னா எங்க நாங்கள் செய்கிற இந்த கூட்டுறவு ஊழல் பண்ணையில் நீங்கள் ஒன்று மெம்பராக சேரணும், இல்லை உங்களை காலி பண்ணிடுவோம். இந்த ஊழல் பண்ணையார்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது தமிழகத்தின் கடமை. அது எனக்கு மட்டுமல்ல, நீங்க நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட்டு, அது யார் சொத்தா இருந்தாலும் இவங்க வித்துட்டு போயிடுவாங்க. தன்னதான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வியாபாரம் வரும்போது அவர் சொத்து என்ன நம்ம சொத்து என்ன எல்லாத்தையும் எடுத்து வித்துற வேண்டியதான. ஆனால் நாளைய தலைமுறைக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் இங்க இருக்கிறார்கள். இப்ப நல்ல கருகருன்னு இருக்கும் மீசை, நல்ல தக்கையா இருக்கும் உடம்பு, அப்படியே இருக்காது. அது நாளைக்கு நீங்கள் பெரியவர்களாகும் பொழுது நிஜமான மூத்தவர்களாக முதுகுடியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்று செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும், பொன்மலைச்சாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போது எவ்வளவு பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகளை, எவ்வளவு எனக்கு நிறைய பாட்டு தெரியாது, ஆக எவ்வளோ அருமையும் அற்புதமான பாடங்கள்லாம் அவருடைய படத்தில் நடிச்சு கேட்டிருக்காரு. ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடியிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. அப்படி படத்துலலாம் இருக்காங்க அவையெல்லாம். ஆக அவையில் சொல்கிற கருத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் புதுசாக கட்சியில் சேர்ந்துருக்கிறாருங்க, ரிட்டையர் ஆகி வந்திருக்கார். அவருக்கு என்ன தெரியும், 70 வயசாகுது, 70 வயசில் பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறதெல்லாம் வந்து அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும், வீடு ஒன்று வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. இதை பார்த்துட்டான், ஏன்னா அவரெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதா இல்லை, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவருடைய வேலை. ஏன்னா அந்த டிவி தொடர் பார்த்தா குழந்தைகளும் கெட்டு போயிடும், அங்கே இருக்க நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும். எங்க ஆக்கப்பூர்வமான எத்தனையோ திட்டம் இருக்குது, நதி இணைப்பை காட்டு, இன்னைக்கு விவசாயிகள் செய்கின்ற அந்த என்னென்ன பண்ணை திட்டம், இன்றைக்கு என்னென்ன நடவு செய்யறாங்க, என்னென்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. அளித்தார் அரசு எப்படின்னு நாங்கள் பிடிப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். இது தவறான கருத்து இல்லை. ஏங்க இப்போ அரசாங்கம் தானே நடத்துது, அரசாங்கம் தான் நடத்துது, அரசாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு கீழே வருது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் செயல்படணும் தான் நினைக்குது, சிறப்பான முறையில் செயல்படணும் தான் நினைக்குது. எங்கும் தவறு நடக்கக்கூடாது, தவறு நடந்தால் அதை உடனடியாக அந்த தவறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்குது.